திறமையாளர்கள் உருவாக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படும் போது. இன்றைய எல்லையற்ற தொழில்நுட்ப உலகத்தில் திறன் வாய்ந்த இளைஞர்களை அடையாளம் காண அவர்களுக்கான களத்தை ஏற்படுத்த வேண்டும். இதன் வழி அவர்களின் தனித்திறனையும் தன்னாற்றலையும் வெளிக்கொணர்வதோடு தரமான தலைவர்களையும் அடையாளம் காண முடியும். ஒரு போட்டியில் கலந்து கொள்வது என்பது திறமையை வெளிப்படுத்தி வெற்றி பெறுவது மட்டுமல்ல, அவை நம்மை பக்குவப்படுத்தி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கின்றன. அவ்வகையில் மலேசிய தமிழ் இளைஞர் மணிமன்ற பேரவையும் தேசிய செய்தி நிறுவனமான பிரணமாவும் இணைந்து நடத்திய பொங்கல் தமிழ் பாடல் உருவாக்கும் போட்டி மற்றும் மலேசிய பிரலிஸ் பல்கலைக்கழகம் யுனிமேப்பின் மாணவர் தகமைக் கழகம் நடத்திய உயர்கல்விக் கழக மாணவர்களுக்கான கோ சாரங்கபாணி சொற்போர் மக்களிடையே நல்ல ஆதரவை பெற்றிருந்தது. அப்போட்டி முடிவுகளுக்கான பரிசளிப்பு நிகழ்வு நேற்று நெகிரிசம்பிலான் போர்ட் டிக்சனில் உள்ள தங்கும் விடுதி ஒன்றில் நடைபெற்றது. பொங்கல் தமிழ் பாடல் உருவாக்கும் போட்டியில் பாடலாசிரியர் மகேந்திரன் நவமணி மற்றும் அன்பழகன் அன்பரசன் இசை அமைத்த தமிழன் பேர சொல்லும் நாலு என்னும் பாடல் முதல் பரிசை வென்றது. இந்த பாடல் வந்து ஒரே நாள் அதாவது 6 மணி நேரத்திலையும் முடித்த ஒரு பாடல். பல சிக்கல்கள் போராட்டங்களை கடந்து இந்த பாடல் உருவாகியிருக்கு. ஆக இளைஞர் மணிமன்றம் இந்த மாதிரி ஒரு பரிசளிப்பு விழா ஏற்பாடு பண்ணி எங்களை போன்ற ஒரு இளைஞர்களுக்கு ஊக்குவிப்பு தரும் வகையில் இது போன்ற ஒரு நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. முதலில் அதற்கு நன்றிகளை தெரிவித்து இது போன்ற நிகழ்ச்சிகள் வந்துட்டு மேற்கொண்டு செய்யணும், போட்டிகள் நிறைய நடத்தணும். அதோடு தாரணி தேவி சரவணகுமார் இசை அமைத்த உவகை தரும் உழவர் தினம் இரண்டாம் பரிசும் கண்ணன் ஆறுமுகம் இசை அமைத்த பொங்கலோ பொங்கல் என்னும் பாடல் மூன்றாம் பரிசும் பெற்றன. இதனிடையே கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி தேசிய அளவிலான 2021ஆம் ஆண்டுக்கான கோ சாரங்கபாணி சுழற்கிண்ண சொற்போர் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் யுனிமேப் முதல் நிலையிலும் மலாயா பல்கலைக்கழகம் 2ஆம் மற்றும் 3ஆம் நிலைகளிலும் மலேசிய திருங்கானு பல்கலைக்கழகம் 4ஆம் நிலையிலும் வெற்றி பெற்றன. இப்போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஸ்ரீ தஞ்சோங் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில துணை சபாநாயகருமான டத்தோ எம் ரவி பரிசுகளை எடுத்து வழங்கினார். மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் தனித்திறமைகளை வெளிக்கொணரும் இதுபோன்ற பல்வேறு போட்டிகள் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அதேவேளையில் எங்களை வாயிலாக நடத்தப்பட்ட இப்போட்டிகளுக்கு மாணவர்களிடையே நல்ல ஆதரவு கிடைத்ததாகவும் இம்மாதிரியான போட்டிகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்றும் மலேசிய தமிழ் இளைஞர் மணிமன்ற பேரவையின் தேசிய தலைவர் கோபி குமரன் தெரிவித்தார். பொங்கல் போட்டிக்கு அதே போல கோசாரங்கபாணி சுழற்கின போட்டிக்கும் 30 குழுக்கள் கலந்து கொண்டன. இந்த வகையில் தேசிய தமிழ் மணிமன்ற பேரவைக்கு ஆதரவு அளித்த பிரணமாவுக்கும் ஏழ்பதற்கும் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் மனம் தளராமல் தங்கள் கனவை நோக்கி பயணிக்கும் மாணவர்களுக்கு கோபி குமரன் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டார்.